வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஆசை கார்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஆசை கார்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சங்கனூரில் தான் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க கிட்ட என்னென்ன காசெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் நின்றுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஸு, இந்த பென்ஸ் கார்லேருந்து இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா. இந்த ப்ரைஸ்லேருந்து அதாவது இங்கே பாருங்கள், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு ஆல்டோ 800 இந்த வண்டி வரைக்கும் அவங்க வந்து வச்சிருக்காங்க. பிரீமியமான கஸ்டமர்லேருந்து ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கார்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கார் நம்ம வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், குவாலிட்டி பார்ப்போம், பட்ஜெட் பார்ப்போம், என்ன மாதிரி ரேஞ்சில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ரேஞ்சுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆசை காஸ். இப்போ நம்ம இங்கே பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கரண்டாக இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிற கார், அதாவது ஒரு பேசிக்லேருந்து ஒரு ப்ரீமியம் பென்ஸ் கார் வரைக்கும் இருக்குது. சரிங்களா, மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான கார்ஸு. கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க தேவையை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்கூடையே இருங்க. வணக்கம். சொல்லுங்கண்ணா, உங்க பேருண்ணா? ஆசை தங்கம்ண்ணா. ஆசை தங்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா இந்த இதில் இருக்கீங்களா? இந்த ஃபீல்டில் கரெக்டாக 30 வருஷமா இதே ஃபீல்டு. 30 வருஷமா இதே ஃபீல்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ்லேருந்து இருக்குண்ணா கார்ஸ்லாம்? லோ பட்ஜெட்லேருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. 50,000 ரூபாய் முதல் 50 லட்சம் வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசை கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு? லொக்கேட்னா நம்ம கோயம்புத்தூர் கண்ணப்ப நகரில். ஓகேங்கண்ணா. ஓபி போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சிவானந்த காலனி போற வழியில வந்தோம்னா 3வது கட்டு லெஃப்ட்ல இருக்கு. நம்ம லெஃப்ட்ல இருக்கு. அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறோம், போன் நம்பரும் கொடுத்து போன் நம்பரும் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா நம்ம ஆசை கார்ஸில் வந்தால் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது டீலிங் ஆஃபீஸ் இல்லைங்க. ஆக்சுவலாக ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்சியூம் பேசிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. வெளி எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா டீலிங் ஆஃபீஸில் எடுத்து அவங்க ஒரு ரேட் வச்சு அப்படி பண்ணுவாங்க. இங்கே இந்த மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இப்படி எதுவுமே இருக்காது. கஸ்டமர்கிட்ட இருந்து அப்படியே எடுத்து கை மாத்திரம் டைரக்டா நீங்க ஆர்சி ஓனர்கிட்ட அவங்க பேசிக்கலாம். உங்களுக்கு 2% கமிஷன் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம். இன்னொரு பர்சனும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கிங் சேலும் இருக்கு. பார்க்கிங் சேலும் இருக்கு. இப்ப நம்ம கார் வந்து பிக்கப் பண்ணிட்டு பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா எங்க லோக்கல்லையும் பண்ணுவீங்க இல்ல அவுட்டர் சைடும்? அவுட்டர் சைடு எல்லா பக்கமே பண்ணி கொடுக்கும். பண்ணி கொடுத்துருவீங்க. இப்ப நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து எல்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அப்படி பாக்கில வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமர்னா ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இல்ல லோனுக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில் வரவங்களுக்கு லோன் கொஞ்சம் வந்து சபலா இருக்கும். அப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி கொடுக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து வண்டியை பொறுத்து. ஆமா, வண்டியை பொறுத்து 80 பைசா இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணி கொடுக்குறோம். 75 to 80 பைசா இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. இப்ப நம்ம வந்து என்னென்ன கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன வண்டி பார்க்க போறோம்? ஒரு 50,000 ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாத்துடலாமா? பாக்கலாமா? இப்ப இது என்ன மாடல்? இது வந்து ரெனால்டு. ஆமா, ரெனால்டு. சிங்கிள் ஓனர் தான் பதினாறு இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆண்டு வச்சு ஓட்டுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி. அப்ப நான் தான் ஓட்டி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே லைவ் இருக்கு. லைவ் இருக்கு. இப்ப ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்தாலும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். மெக்கானிக் கம்பெனிலயே விட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இது பண்ணி தரோம். ஓகே. இப்ப இன்ஜின்ல இன்டீரியர் எதுமே வந்து எதுமே பண்ண வேண்டியது எதுமே பண்ண வேண்டியது இல்ல. எல்லாமே பக்கா இருக்கு. எடுத்து ஓட்டிக்கலாம். 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 இப்ப இது என்ன கோட் பண்றீங்கன்னா, இது 4 லட்சம் கோட் பண்றாங்கன்னா கம்மி பண்ணி தருவாங்க. 4 லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க, நெகோஷியபிள் பண்ணலாம். இப்ப நம்ம பாக்குற கார்ல நெகோஷியபிள் இருக்கு. நெகோஷியபிள் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குங்களா? ஆமா, நம்மளே லோன் போட்டு கொடுத்துருவோம். அதாவது லோன் கொடுத்துருவோம். லோக்கல் ஆகட்டும் இல்ல வெளியூர் ஆகும், ஒரே நாள்ல லோன் சக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நம்ம இந்த ரெனால்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வருங்க? 3.5 வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம லோக்கல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து இது இருக்குங்களா? இப்போ ஓன் வீடு வேணும் இல்ல வந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். லோ பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த வீடுலாம் கேட்பாங்க. ஹை பட்ஜெட் தேவையில்லை. தேவையில்லை. இது பாத்தீங்கன்னா 2003 மாடல், ரெண்டு ஓனர் தான்.
உள்ள அப்போல்சரில பாத்தீங்கன்னா லெதர் அப்போல்சரி போட்டிருக்காங்க, ரிமோட் லாக் போட்டிருக்காங்க, ஏசி ஏசி இருக்கு வண்டியில, ஏசி இருக்கு வண்டியில. இது கிலோமீட்டர் 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன் தான். ஆமா ஆமா, இன்னும் ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடும். செகண்ட் ஓனர் தான். செகண்ட் ஓனர் ஆமா. இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா, கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மாடல் இது மாடல் 2008ங்க. ரெண்டு ஓனர் தான். ரெண்டு ஓனர் தான் ஒண்ணு 20 ஓடி இருக்கு டீசல் கிடைக்கிறதுல வண்டி மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது வெளியே வர்றதில்ல, நிறைய கொடுக்கறதில்ல. வண்டி நல்லா இருக்கும், மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ். 6-90 கோட் பண்றாங்க. நம்ம உட்காந்து பேசினா கம்மியாகும். சிங்கிள் மோட்டரைஸ்டு எதுவுமே நம்ம கை வச்சுக்க வேண்டியது இல்ல. எல்லாமே மோட்டார்ஸ் ஆட்டோமேட்டிக். நம்ம என்ன ஐட்டு கேடுவோம் அதே ஆட்டோமேட்டிக்கா இதாகும். எல்லாமே ஒரு பெரிய லக்ஸுரி கார். லக்ஸுரி கார் தான். இப்ப நம்ம வந்து சிங்கிள் ஓனர்ல செகண்ட் ஓனர் தான். செகண்ட் ஓனர் இது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்? இது ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஒரு பெரிய லக்ஸுரி ஒரு
இப்ப இது என்ன கோட்னா தருவீங்கண்ணா? இது ஒரு 18 லட்சம் தான் கோட் பண்றாங்க. ஆமா கோட் பண்றது 18 தான் பண்றாங்க. 18 லட்சம் தான் ஒரு 18 லட்சம். ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் மிட் அண்ட்ங்களா? இது டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஓகே இதுல ஏர் பேக்ஸ் எல்லாம்னா? ஆறு என்னமே வரும், ஆறு பேக் ஆறு பேக் வரும். அதாவது முன்னாடி முன்னாடி பேக் எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். கிட்டத்தட்ட ஒரு டயர் 25 ரூபாய்க்கு மேல தான். குடும்பத்தோட பொருளை வச்சு கொண்டு போய்க்கலாம். ஒரிஜினாலிட்டியோட இருக்கு.